பிரைஸ் தி லார்ட் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியான வேத வசனம் 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த வசனம் அன்னால் அழகாக கர்த்தர் கொடுத்து அந்த சாமுவேலை கொடுத்ததற்காக தேவனை துதித்து பாடின இந்த பாட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் சிறியவர்களாய் எளியவர்களாய் இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி அவர்களை எப்படி வைக்கிறாராம், பிரபுக்களோடு மகிமையுள்ள சிங்காசனத்தில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் பாருங்க, நம்மள மிகவும் அற்பமாய் சிறியவர்களாய் இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நம்மை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அப்படி அருவறுக்கப்பட்ட அற்பமாய் எளியவர்களாகிய சிறியவர்களாகிய உங்களை தான் அவர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். சாதாரணமாக அல்ல, பிரபுக்களோடு உட்காரவும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் என்ன செய்ய போகிறார், அமர பண்ண செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அண்ணால் எவ்வளவு அவளுடைய வாழ்க்கையில இதை அனுபவித்து உணர்ந்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறியவர்களாய் எளியவர்களாய் எண்ணப்படுகிறீங்களா? புழுதியிலிருந்து உங்களை எளியவர்களாகிய உங்களை குப்பையிலிருந்து உயர்த்தி உங்களை மகிமையுள்ள சிங்காசனத்தில் பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம சிறியவர்கள் அல்ல, எளியவர்கள் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும். நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நீங்க அப்படியே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதுல எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Amen.